கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் ஜூலை 16. சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அப்போஸ்தலர் 14:22. அநேக உபத்திரங்களின் வழியாய் என்று சொல்லுகின்ற பொழுது இந்த உபத்திரவம் என்ற வார்த்தை விளைந்த தானியங்களை போரிடுவதற்கு ஒப்பாக சொல்லலாம். கதிர்களை ஓங்கி அடிக்கும் பொழுது தானியம் தனியாகவும் உமி தனியாகவும் பிரிக்கிறது. தானிய மணி உமியிலிருந்து விடப்பட அடிப்பட வேண்டியிருக்கிறது. இதுபோலவே கர்த்தருக்கென்று பிரதிஷ்டை செய்த ஜனங்கள் கோதுமை மணிகளாக அவருடைய களஞ்சியத்தில் சேர்க்கப்பட வேண்டுமானால் இப்படிப்பட்ட உபத்திரவத்தை அடைந்தே தீர வேண்டும். கோதுமை மணிக்கு ஒப்பானது புதிய சுபாவம். இந்த உலகத்திற்குரிய நிலைமை உமக்கு ஒப்பானது. பூமிக்குரிய நிலைமையாகிய உமி நீக்கப்பட்டாலுடைய கோதுமை மணி தோன்றாது. கோதுமை மணி தோன்ற வேண்டுமானால் அது அடிக்கப்பட வேண்டும், பிரிக்கப்பட்டாக வேண்டும். நாம் இந்த உலகை விற்று உலக நோக்கத்தை விட்டு பிரிந்தால் ஒழிய தெய்வ சிந்தையில் தேவ வழியில் செல்ல முடியாது. சோதனைகளையும் உபத்திரவங்களையும் எவ்வழியாய் பொறுமையாய் சகிக்கிறோமோ அவ்வழியாய் நித்திய மகிழ்ச்சியை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். நமக்கு விடுபடுகின்ற தொல்லை கஷ்டங்கள் அவற்றை சந்தித்த நமது போதகரும் குருவுமாகிய இயேசுவை அறியாமல் வராது. பாடுகளை அனுபவித்த கர்த்தராகிய இயேசு நமக்கு குரு, நம் குரு. இந்த பாடுகளினாலும் நாம் மகிமைப்படுகிறோம் என்பதே ஆமென்.